Hi friends, welcome to my new channel 4 star cooking with Shrees. YouTube la idanoda first channel, first recipe. So enakku therinja recipes la na ungaloda share pannikka poren. Paarenga pidichirundha like pannunga, comment pannunga. Adhe maadhiri marakkama enoda channel la subscribe pannidunga. Ippo vandu indha video la na carrot kheer eppadi pandradhen ungalku kaamikka poren. Enakku therinja style la enoda method la na ungalku senji kaamikka poren. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பிடிச்சிருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த கேரட் கீர் குழந்தைங்க வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ட்ரை பண்ணி செஞ்சு கொடுங்க, ரொம்ப ஹெல்த்தி. சரி வாங்க நம்ம கேரட் கீர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ எண்டிங்கில் வந்து நான் உங்களுக்கு ஒரு சிம்பிளாக ஒரு ட்ராயிங் காமிக்க போகிறேன். நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க ஒரு இமேஜில். ஸோ அந்த ட்ராயிங் வந்து என்னோடய பெரிய பொண்ணு பண்ணியிருக்காங்க. வீட்டில் கிட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு காமிங்க, ஸ்டெப் பை ஸ்டெப் அவங்க கற்றுக்கிட்டோம், என்கரேஜ் பண்ணுங்கள். ட்ராயிங்கில் வந்து அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். சரி வாங்க நம்ம இப்போது கேரட் கீர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சரி வாங்க கேரட் கீருக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். நான் வந்து இங்கே ரெண்டு கேரட் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஃப்ரெஷ்ஷாக ஒரு ரெண்டு கேரட் இருக்குது. அதை நம்ம தோல் சீவி கட் பண்ணி வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பால் ரெண்டுலேருந்து மூணு பேருக்கு தேவையான அளவுக்கு எடுத்துருக்குறேன். நெக்ஸ்ட்டு சுகர், ஸ்வீட் எவ்வளோ தேவையோ உங்களுக்கு அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பாதாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் முந்திரி, திராட்சை, கொஞ்சமாக ஏலக்காய் பொடி, நெய், நெக்ஸ்ட் கண்டென்ஸ்டு மில்க், அமுல் மித்தாய் மேட் எடுத்திருக்கேன் நான். இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் விருப்பப்பட்ட ஆட் பண்ணிக்கலாம். சரி வாங்க இப்போ கேரட் கீர் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஸோ கேரட்டை வந்து கட் பண்ணி நார்மலாக குக்கரில் வேக வைக்கிற மாதிரி தான் வேக வச்சுக்க போகிறோம். ஸோ கேரட் வெந்துருச்சு, சூடாக இருக்குது. இது வந்து நம்ம ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ அது ஆறட்டும், ஆறுற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம். அதுக்குள்ளே வந்து நம்ம முந்திரி, திராட்சை எல்லாம் நெய்யில் வறுத்து எடுத்துக்குவோம். நெய் வந்து ரெண்டுலேருந்து ஒரு மூணு டீஸ்பூன் போதும். இப்போ நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நெய் சூடாக இருந்ததுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் ஒவ்வொன்றா போட்டு வறுத்தெடுத்துக்கலாம். கிரேப்ஸ், நெக்ஸ்ட்டு முந்திரி, நெக்ஸ்ட்டு பாதாம், இது எல்லாத்தையும் நம்ம வந்து கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லா கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லாவே கிறிஸ்பியாக வறுத்துக்கிட்டோன்னா நம்ம வந்து அது பாதாம் அது வந்து குடிக்கும்போது நமக்கு நல்ல வாயில் கடித்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஓகே நெக்ஸ்ட்டு கேரட்டு ஆறிடுச்சு.
நம்ம வேக வச்ச கேரட் இங்கே ஆறிடுச்சு. இதை வந்து ஜாரில் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் நைஸாக. இது கூட கொஞ்சம் நான் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன் டேஸ்ட்டுக்காக, கொஞ்சம் ஸ்வீட் இருக்கும். கேரட்லேயும் ஆட் பண்ணிக்கணும்னா கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், அதனால் கொஞ்சமாக சுகர். சுகர் சேர்த்து அரைச்சிக்கலாம். விருப்பப்பட்ட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் இன்னும் நல்லா நைஸாக வரும். நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு கேரட்டு. பாருங்கள் இந்த மாதிரி நைஸாக அரைச்சிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பால் ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, பாத்திரம் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நான் வந்து பால் ஆட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி காய்ச்சி ஆறின பால், ஸோ பால் கொஞ்சம் சூடானதும் நான் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே நம்ம கேரட்லேயும் சுகர் ஆட் பண்ணியிருக்கோம், ஸோ ஸ்வீட் பார்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, எவ்வளோ வேணுமோ அவ்வளோ. பால் கொஞ்சம் நல்லா சூடாகட்டும். ஸோ சூடாயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பா, ஸோ சக்கரை கரைஞ்சிருக்கு. சக்கரை கரையிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் கிளறிட்டே இருக்கலாம் பால். ஸ்டவ் வந்து நீங்கள் சிம்லே வச்சுக்கோங்க, ஸோ ஹை ஃப்ளேமில் வேண்டாம், சிம்லே வச்சு நம்ம கிளறிட்டே இருக்கலாம். ஸோ சக்கரையும் கொஞ்சம் கரைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட்டு நான் வந்து கேரட், அதை வேக வச்சு அரைச்சி வச்சுருக்கேன் இல்லைங்களா, அந்த கேரட்டை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். கேரட் ஆல்ரெடி நம்ம வேக வச்சுருக்கிறதுனால இது ரொம்ப நேரம் கொதிக்கணுன்றது அவசியம் இல்லை, 1 or 2 minutes ஒரு கொதி வந்தால் போதும். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்வீட்டு பார்த்து எவ்வளோ வேணுமோ சுகர் அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி பால்லேயும் சக்கரை போட்டிருக்கோம், கேரட்லேயும் சக்கரை போட்டிருக்கிறதுனால நீங்கள் வந்து ஸ்வீட் எவ்வளோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்வீட் பார்த்து, ஸோ கூட குறைய ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் சக்கரை. ஸோ கொதிச்சிடுச்சு கொஞ்சம். நான் வந்து நெக்ஸ்ட்டு நான் அமுல் கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். இது விருப்பப்பட்ட ஆட் பண்ணிக்கலாம், பட் இது ஆட் பண்ணிங்கன்னா தான் ரொம்ப டெக்ஸ்டர் நல்லாயிருக்கும், ஸோ டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் கண்டென்ஸ்ட் மில்க் ஆட் பண்ணிங்கன்னா. ஸோ நீங்கள் ரொம்ப கண்டென்ஸ்ட் மில்க்கும் ட்ரை பண்ணி பாருங்கள், ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நெய்யில் வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சைலாம் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஏலக்காய் பொடி ஒரு 2 pinch. ஸோ நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் எசன்ஸ் ஏதாவது ஆட் பண்ணிக்கலாம், பட் நேச்சுரல் ஃப்ளேவர் இதுக்கு வந்து ஏலக்காய் பொடி தான் நல்லாயிருக்கும். ஓகே, நம்ம கேரட் கீர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். ஓகே, ஸோ பாருங்கள் கேரட் கீர், யம்மியான டேஸ்டான கேரட் கீர் ரெடி. இது வந்து கெஸ்ட் யாராவது
இம்மிடியேட்டாக வந்துட்டாங்கன்னா ஸோ அவங்களுக்கு டக்குன்னு செஞ்சு கொடுக்கலாம், ரொம்ப ஈஸி. ஸோ அதே மாதிரி குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்ததுடனே இதை வந்து ஈவினிங் டைமில் நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா ஸோ அவங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுவாங்க, நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் அவங்களும் ரொம்ப விரும்பி குடிப்பாங்க இது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோடு நான் வந்து நெக்ஸ்ட் ரெசிபி நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இந்த ட்ராயிங் எப்படி பண்ணாங்கன்றதை பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் பின்னாடி பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, ஸோ அந்த இமேஜ் தான். சரி வாங்க ட்ரை பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, ட்ராயிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ பேசிக், ஸோ கிட்ஸ் யாராவது இருந்தால் அவங்களுக்கு காமிங்க, ஸோ அவங்கள என்கரேஜ் பண்ணுங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப்ஸ் அவங்க கற்றுக்கிட்டோம், அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். கலர் செலெக்ஷன் இப்போது, ஸோ கிரேப்ஸ்க்கு பர்பிள் கலர் எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து க்ரீன் கலர், ஸோ க்ரீன் கலர் பண்ணுறாங்க இப்போது. ஓகே, வாவ், ஃபைனலாக முடிச்சிட்டாங்க. ஸோ பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது ட்ராயிங், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருந்துன்னா, ஸோ இந்த ட்ராயிங் பற்றின கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராயிங்கோடு நான் உங்களை மீட் பண்ணுறோம். ஸோ அது வரைக்கும் பாய்.